இறைவன் மிகப்பெரியவன் எத்தனையோ அத்தாட்சிகளை இது இறைவனுடைய வேதம் என்பதற்கான எத்தனையோ அறிவியல் சார்ந்த அத்தாட்சிகளை குரான் வழியாக இறைவன் தந்திருக்கிறான் குரானில் அத்தியாயம் எண்பத்தி எட்டு அதில் இறைவன் அடுக்கடுக்காக கேள்வியை கேட்குறான் இப்போ இது இறைவசனம் இல்லை என்று சொல்லுபவர்கள் வானத்தை அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேணாமா மலைகள் எவ்வாறு நடப்பட்டு இருக்கிறது மலைகளை முளைகளாக இறைவன் மாற்றி தந்தான்கிற மலைகள் எப்படி நடப்பட்டிருக்குன்னு பார்க்க வேண்டாமா பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க பார்க்க வேணாமா இப்படியெல்லாம் வந்து வரிசையாக பூமியையும் மலையையும் கடலையும் இந்த பூமி எப்படி வானம் எப்படி தூண்கள் என்று உயர்த்தப்பட்டிருக்குங்கிற விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு வர இறைவன் பூமிக்கும் மலைக்கும் வானத்திற்கும் நிகராக ஒரு உயிரினத்தை சொல்கிறான் அந்த உயிரினம் ஒட்டகம் அப்படி என்ன பூமி இவ்வளோ பெருசு வானம் எவ்வளோ எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியலை பூமிக்கும் வானத்திற்கும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக விரித்து கேள்வி கேட்டுக்கிட்டு வரும்போது ஒட்டகம் என்ற ஒரு உயிரினத்தை பற்றி இறைவன் சொல்லுவதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்போ ஒட்டகத்துக்குள்ளே நிறைய அதிசயம் இருக்கணுமே அப்படின்னு தேடும்போது கிடைத்த தகவல்கள் ஆச்சரியமானவை ஒட்டகம் முப்பதுலேருந்து ஐம்பது வருஷம் வரைக்கும் வாழுமா நீர் உணவு இல்லாமல் பல நாட்கள் பல மாதங்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம் நம்ம ரெண்டு வேளை சாப்பிடலை அப்படின்னா நோன்பு முடிக்கும் போது நோன்பு திறக்கும்போது அந்த ஆறரை மணி வரும்போது மனிதர்களுடைய பரபரப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த நோம்பு கஞ்சிக்கும் வடைக்கும் துவையலுக்கும் இந்த இறைப்பை ஏங்கக்கூடிய ஏக்கமும் காலையிலேருந்து தாகத்தால் இருக்கக்கூடிய இந்த நாவு அடையக்கூடிய பரபரப்பும் அந்த ஆறரை மணிக்கு மகரை பொழுதில் தெரியும் ஆனால் ஒட்டகம் பல மாதங்கள் தாகம் உணவு இல்லாமல் இருக்குமா நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு ஓடுது இரநூறு கிலோ வரைக்கும் எடையை சுமக்குது ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நடக்குமா முழுசா புல் சாப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வயிறு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டா பத்து மாதம் வரைக்கும் தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்குமா அலமதுல ஒரு உயிரினம் பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு பிரதானமான உயிரினம் பத்து மாதம் வரைக்கும் அத்தனை வெயில் கொடுமையில் தண்ணி கூட குடிக்காம வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா இதை படைத்தது யார் இதை எப்படி உருவாக்கியது யார் நீர் ரொம்ப நாளா குடிக்கல ரொம்ப மாசமா குடிக்கல திடீர்னு அது தண்ணி குடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா நூறு லிட்டர் தண்ணியை ஒரே சமயத்துல குடிச்சிருமா நூறு லிட்டர் தண்ணினா எவ்வளவு யோசிச்சு பார்த்துக்குறேங்க நூறு லிட்டர் தண்ணியையும் ஒரே நேரத்தில் குடிச்சு முடிச்சுட்டு ஒரே மூச்சில் குடிச்சு முடிச்சிடும் அதனுடைய இறைப்பை அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய இறைப்பைக்குள்ள வாட்டர் ரூம் அப்படிங்கிற தண்ணீரை சேமிப்பு அந்த சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு ரூம் வாட்டர் ரூம் அப்படின்னு ஒரு தண்ணீர் ரூம் இருக்கு அந்த இடத்துல தேவையான தண்ணி எல்லாத்தையும் சேமித்து வச்சிருமா பல இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாலைவனங்களில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பவர்கள் உயிர் போகிற தாகம் வரும்போது கண்ணில் பட்ட ஒட்டகங்களை வேட்டையாடி அதனுடைய வயிற்றை கெழித்து உள்ளே இருக்க தண்ணி எடுத்து குடித்து உயிரை காப்பாற்றி கொண்டாங்க அப்படிங்கிற பல செய்திகளை தொடர்ந்து பயணக்களத்தில் இருக்கவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ இப்போ புரியுது ஒட்டகத்தினுடைய இறைப்பைக்குள்ள வாட்டர் பேக் வாட்டர் ரூம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரூமை இறைவன் உள்ளே கட்டி வச்சுருக்கான் மூக்காலையே மோப்பமிட்டு தண்ணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருமா சக்திக்கு நாயை தான் எல்லோரும் பிரதானமாக சொல்லுவாங்க ஆனால் தண்ணீர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற மூக்குனால் மோப்பமிடக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உண்டு முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது வெப்பத்தை குறைக்கவும் செஞ்சுக்குமா நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கவும் செஞ்சுக்குமா அப்போ வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி வெயில் காலத்துலையும் மழை காலத்துக்கு தகுந்த மாதிரி மழை காலத்துலேயும் டெம்பரேச்சர் தன்னுடைய உடல் வெப்பநிலையை ஏற்றவும் இறக்கவும் அதற்கே ஆற்றல் உண்டு மனுஷனால் ஒரு டிகிரி வந்து கூடிருச்சு அப்படின்னா காய்ச்சல்னு சொல்லிடுறோம் ஒரு டிகிரி குறைஞ்சிருச்சுன்னா குளிர் காய்ச்சல்னு சொல்லிடுறோம் ஆனால் ஒட்டகத்துக்கு முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது தானே குறைச்சிக்கணுமா நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தானே அதிகரிச்சுக்கும் அப்படின்னா இறைவன் எப்பேற்பட்ட ஒரு படைப்பினைத்தை தந்து இதில் தாட்சி தந்துருக்கிறான்னு பாருங்கள் அதில் ஒட்டகத்துக்கு மேலே திமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேடு இருக்கும் அதில் கொழுப்பு ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்குமா அந்த கொழுப்பு என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப பசி தாகம் ஒன்றுமே செய்ய முடியலன்னா அந்த கொழுப்பை தானே எரிச்சுக்கிட்டு தனக்குத்தானே பசியை தீர்த்து கொள்ளும் தனக்குத்தானே தாகத்தை தீர்த்து கொள்ளும் எப்பேற்பட்ட அத்தாட்சியை இந்த திம்மில் இறைவன் கொடுத்துருக்கான் பாருங்க அதே மாதிரி பாலைவனத்தில் காத்து பயங்கரமான வேகத்துல வரும் பாலைவனத்தில் போய் சில பதிவுகள்லாம் நான் எடுத்த போது நான் ரீகால் பண்ணி பார்க்குறேன் என்ன மாதிரியான காத்து வந்துச்சு அப்படின்னு கண்ணில் வந்து அந்த தூசி அப்படியே அடிக்குது அவ்வளோ காத்து மூக்குக்குள்ளே போகுது வாயை திறந்து பேசி கொண்டிருக்கேன் வாய்க்குள்ளே போகுது அப்போ எந்தெந்த வழியிலலாம் வந்து உடலுக்குள்ளே போக முடியுமோ கண்ணுக்குள்ள மூக்குக்குள்ள வாய்க்குள்ள காதுக்குள்ள அப்படியே அந்த பயங்கர வேகத்தில் வர்றதுனால நமக்கே தெரியாமல் அந்த மண் துகள்கள் அப்படியே சன்னமாக எல்லா வழியிலையும் உள்ளே போகிறத பார்க்க முடியுது அப்போ மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு உள்ளே போய் தண்ணியை வச்சு மூக்கை கிளீன் பண்ணி வாயை கிளீன் பண்ணி அப்படி தான் கண்ணை ஃபுல்லாக கழுவி தான் அடுத்த பதிவுக்கு என்னால் போக முடிஞ்சு ஆனால் ஒட்டகத்தினுடைய மூக்கில் ஸ்பெஷலான மூடிகள் இருக்கு இந்த மணலிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு அதனால தான் இறைவன் ஸ்பெஷலான மூடியும் கொடுத்து பாலைவனத்தில் அந்த உயிரினத்தை படைக்கவும் செஞ்சுருக்கான் அதோட கண்ணுக்கு வந்து என்ன செய்யறதுன்னா ரெண்டு இமைகள் இருக்கும் இப்போ நம்ம ஒரு இமை மூடிருச்சு அப்படின்னா எந்த விதமான தூசியும் உள்ளே போகாது நல்லா தூங்கிடலாம் ஒட்டகத்துக்கு இறைவன் இன்னொரு ஸ்க்ரீனை கொடுத்துருக்கான் சீப்பு மாதிரி இமையாக அது இருக்கு அது அந்த ஸ்கிரீன் வந்து சினிமா தேட்டர்ல ஸ்கிரீன் இறங்கும் அப்படியே இறங்கிரும் இந்த இமை திறந்த மாதிரியே இருக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இறங்கிரும் எந்த விதமான தூசியும் மணல் துகள்களும் உள்ள போகாது ஆனால் பார்வை தள்ள தெளிவா தெரியும் தேவைப்படும் போது அந்த ஸ்கிரீனை தனக்குத்தானே இறக்கி தன்னுடைய கண்களை தற்காத்துக் கொள்ளுகிற வல்லமையை ஒட்டகம் பெற்றிருக்கிறது யோசிச்சு பார்க்கணும் இறைவன் ஏன் இந்த அத்தியாயம் எண்பத்தி எட்டுல மறுமை நாள் குறித்து பேசும்போது போது வானம் தூண்களின்றி இன்றி நடப்பட்டிருப்பத உயர்த்தப்பட்டிருக்கிறத பாக்கலையா மலைகள் எப்படி இப்படி நடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலையாங்கிற விஷயங்களை கேட்கும் போது ஒட்டகத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கான் அப்படின்னா இப்ப நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு விஷயங்களை பேசியிருக்கோம் இந்த பதினோரு விடயங்களும் இறைவன் இந்த உயிரினத்தை எத்தனை அத்தாட்சிகளோடு பாலைவனத்தில் படைத்து தந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான சாட்சி இல்லையா இதெல்லாம் தானா தானா உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களினுடைய அறியாமையை என்னவென்று சொல்லுவது என்றால் ஒட்டகத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் மூக்கின் மூடியிலிருந்து கண்ணில் சீப்பு போன்ற அந்த இன்னொரு ஸ்கிரீன்ல இருந்து இந்த அத்தனையுமே நமக்கான அத்தாட்சிகள் அதனாலதான் இத்தனை பெரிய ஒரு விஞ்ஞான பொக்கிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டகத்தை இறைவன் நமக்கு அத்தாட்சியாக எடுத்து வைத்திருக்கிறான் ஒட்டகத்தை இன்னும் கூடுதலான செய்திகளோடு பிள்ளைகளுக்கு கற்பித்து கொடுப்போம் ஒவ்வொன்றையும் சொல்லித்தரும்போது இறைவன் மிகப்பெரியவன் என்பதையும் நாம் சொல்லித்தருவோம் இறைவன்தான் இந்த வேதத்தை படைத்து தந்தான் என்பதற்கு இந்த செய்திகளெல்லாம் கூடுதல் அத்தாட்சிகள் விஞ்ஞானத்தின் வழியிலே வாழ்க்கையை முயற்சி செய்வோம் குரானின் ஒளியிலே இவற்றை பயிற்சி செய்வோம்